hello students so in this video lecture we are going to see the uh, other uh, number conversion okay so already in previous uh, video lecture uh, uh, i discussed uh, how to convert a binary number into some other uh, number systems okay uh, here also we will discuss uh, some more number systems uh, conversion okay so uh, for, uh, in this session uh, first we know that uh, how to convert a uh, decimal to other number systems okay uh, suppose even a decimal number means uh, we have to uh, two parts one is uh, the integer part another one is a floating part ஓகே ஸோ ஹியர் வி கன்சிடர் வெதர் த நம்பர் இஸ் ஒன்லி இண்டீஜர் பார்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இண்டீஜர் ஓகே ஒரு நம்பர் டெசிமல் நம்பர்னு எடுத்துகிட்டிங்கன்னா இண்டீஜர் பார்ட்டுக்கும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கும் ஸோ இண்டிஜர் பார்ட் மட்டும் தனியாகவும் டிக்ளேர் பண்ணுவோம் தட் இஸ் ஒன் டெசிமல் நம்பர் அண்ட் தென் இண்டீஜரும் ஃப்ளோட்டு சேர்ந்து டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா தட் இஸ் கால்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இண்டீஜர் அப்போது அப்படி ஒரு இண்டீஜர் நம்பர் மட்டும்தான் என்ன ப்ராசஸுங்கிறது நமக்கு தனியாக சொல்ல முடியாது

Okay. So we can convert a both parts as an individual. டெ டெசிமல் பார்ட் தனியாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தனியாக ப்ராசஸ் பண்ணணும் சப்போஸ் ஃபிட்டிஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் integer means, அப்போ டெசிமல் பார்ட்டுக்கு ஒரு தனியான ப்ராசஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு தனியான process இருக்குது ஓகே ஸோ ஹியர் அந்த ப்ராசஸ் வில் பி சேம் ஃபார் ஆல் தி நம் அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் ஓகே அது டேஸ் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஹவு டு டெசிமல் டு பைனரி அப்படிங்கிறது தான் அதே இது அப்படியே மூணுக்கும் அடுத்த ஆக்டல்க்கு எக்ஸா the த சேம் தான் பட்டு டிஃபால் வித் இட்ஸ் பேஸ் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அந்த பேஸை வச்சு தான் டிஃப்ரென்சேட் ஆகும் தட்ஸ் ஒய் இங்கே நம்ம என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னா கன்ஸ் பேஸ் வந்து காமனாக ஆருன்னு கன்சிடர் பண்ணிக்கப்பறோம் ஸோ ஹியர் இந்த த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் ரெப்ரஸன்டிங் அஸ் த பேஸ் ஆஃப் ஆர் ஓகே எதுக்கும் பைனரி டெசிமல் ஆக்டலுக்கு ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ரெப்பிரசென்ட் பண்ணாமல் ஆர்னு ரெப்பிரசன்ட் பண்ணிடும் ஸோ அது பைனரியாக இருந்ததுன்னா ஆர் சிக்வல் டு டூ ஆக்டலாக இருந்ததுன்னா ஆர் சிக்வல் டு எயிட் எக்ஸா டெசிமல் மீன்ஸ் ஆர் சிக்வல் டு சிக்ஸ்டீன் ஹியர் ஆர் இஸ் டினோட்டட் அஸ் எனி பேஸ் ஓகே ஸோ ஓகே தெர் ஆர் த டூ ஸ்டெப்ஸ் தட் வில் பி யூஸ்டு ஃபார் கன்வர் ஃபார் திஸ் டைப் ஆஃப் கன்வர்ஷன் ஓகே வாட் இஸ் தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பெர்ஃபார்ம் தி டிவிஷன் ஆப்ரேஷன் ஆன் இண்டீஜர் வித் பேஸ் ஆர் தட் இஸ் சப்போஸ் இட்ஸ் அன் இண்டீஜர் பார்ட் மீன்ஸ் ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இண்டீஜர்னால் இண்டீஜரும் இருக்கும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர் பார்ட் எடுத்துக்குவோம் அந்த இண்டீஜர் பார்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்

ஓகே தென்னு வி வில் லிஸ்டவுன்னா ஆல் தி ரிமைண்டர்ஸ் ஸ்டில் த கோசன்டேஸ் ஜீரோ அப்போது எது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்னா வந்த கோன்டேஸ் ஜீரோனா தட் ஸ்டாப் தட் ப்ராசஸ் ஓகே அது வரைக்கும் என்னென்ன ரிமைண்டர்ஸ் கிடச்சிருக்கோ அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்டவுன் பண்ண போகிறோம் அந்த ரிமைண்டர்ஸை வச்சு தான் நம்ம ஃபைனலாக அவுட் புட் என்னங்கிறத கொண்டு வர போகிறோம் தென் ஃபைண்ட் அவுட் தி ரிமைண்டர்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர் ஃபார் கெட்டிங் த இண்டிஜுவல் பார்ட் ஆஃப் தி ஈக்குவல் அண்ட் நம்பர் அந்த ரிவ் லிஸ்ட் சொன்ன ரிமைண்டர்ஸ் எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக அதை ரிவர்ஸ் ஆர்டரில் அதை கலெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ மேலேருந்து ஒன்று அப்போ லாஸ்ட்டாக எந்த நம்பர் வந்து ரிமைண்டராக ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த நம்பர் தான் இப்போ ஸ்டார்டிங் பிட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ த கலெக்ட் தி ரிமைண்டர்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர் அண்ட் தஸ் தட்ஸ் ஒய் த லீஸ்ட் அண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் ஆர் டினோட்டட் பை தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி லாஸ்ட்டு ரிமைண்டர்ஸ் ஓகே த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இஸ் டினோட்டட் அஸ் அ ஃபஸ்ட் பிட்டு ஓகே த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் டினோட்டட் அஸ் அ லாஸ்ட் ரிமைண்டர் ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து எழுதணும் அப்படின்னா தட் இஸ் த பைனரி ஈக்குவன் ஃபார் தட் ரெஸ் டெசிமல் பர்டிகுலர் டெசிமல் ஓகே ஸோ டூ ஆல டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் வெதர் இட் இஸ் ஜீரோ ஆர் ஒன்னு அப்படித்தான் இப்போ த்ரீயை டூவால் டிவைட் பண்ணோன்னு சொன்னேன்னா அந்த இஸ் டூ ரிமைண்டர் இஸ் ஒன் தென் அந்த டூவை டூவால் டிவைட் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த கோசன்டீஸ் ஜீரோ இஸ் ஆல்சோ ஜீரோ ஓகேவா ஸோ தட் இஸ் அந்த சாரி கோசன்ட் ஒன் ரிமைண்டர் இஸ் ஜீரோ அப்போது வெதர் ஜீரோ ஆர் ஒன்று தான் நமக்கு ரிமைண்டராக கிடைக்க போகுது ஸோ அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் ஆர்டரில் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வி கெட் அண்ட் ஈக்குவல் அண்ட் பைனரி நம்பர் ஓகேவா ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னன்னா இண்டிஜுவல் பார்ட்டுக்கு தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ராக்ஷனல் பார்ட்டு டு பெர்ஃபார்ம் தி மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் ஆன் ஃப்ளோட் ஃப்ராக்ஷனல் பார்ட் வித் பேஸ் ஆர் ஓகே ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் ஒவ்வொரு பிட்டையும் ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் பார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிட்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் எதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா வித் பேஸ் ஆர் சப்போஸ் இட்ஸ் அண்ட் பைனரி மீன்ஸ் வித் டூவோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஆக்டல்னால் வித் எய்ட் ஓகே அண்ட் தென் ஹியர் வி கலெக்ட் டி கேரிஸ் தெட் ஆர் ஏ டினோட்டட் அன்டில் த ரிசல்ட் இஸ் ஜீரோ ஓகேவா அங்கே ரிமைண்டர்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரி இங்கே கேரிஸை கலெக்ட் பண்ணணும் வித் அந்த அன்டில் த ரிசல்ட் இஸ் ஜீரோ ஸோ அங்கே அங்கே கோர்சன்ட் ஜீரோ ஆகிற மாதிரி இங்கேயும் இந்த மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும் ஸோ அந்த மல்டிப்ளைடு ப்ராடக்ட்டை எடுத்து ஒன் சகண்ட் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ த இதே மாதிரி போயிட்டே இருக்கும் தென் எப்போ அது வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மல்டிப்ளையிங் ப்ராடக்ட்ஸ் ஜீரோ ஜீரோ அப்படின்னு வர வரைக்கும் ஓகேவா ஜீரோவை எதோட மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வந்துடும் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும் ஸ்டாப் பண்ணினதுக்கப்புறம் கேரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம் அந்த கேரிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த டோட்டல் பைனரி நம்பர் கிடச்சிரும் ஓகேவா ஸோ ஃபார் கெட்டிங் த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் பேஸ் ஆர் திஸ் இந்த நார்மல் சீக்வன்ஸ் ஆஃப் கேரிங் இஸ் கன்சிடர்ட் ஸோ ஒவ்வொரு தடையும் கேரி போட்டிருப்போம் ஸோ அப் டு டவுன் என்ன கேரிஸ் நீங்கள் டினோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேரிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் ஓகேவா அந்த கலெக்ட் பண்ண கேரிஸ் தான் ஆன்சர் ஃபார் திஸ் கன்வெர்ஷன் ஓகேவா ஸோ இங்கேயும் கேரிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் வெதர் இட் இஸ் ஜீரோஸ் ஆர் ஒன் ஒன்ஸாக தான் இருக்கும் ஓகேவா ஜீரோவாக இருக்கும் இல்லை அப்படின்னா வித் கேரி ஒன்றுன்னு இருக்கும் ஸோ அந்த கேரிஸ் தான் அதனுடைய ஈக்குவலண்ட் பைனரி நம்பர் தட்ஸ் அ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் சப்போஸ் பே வித் பேஸ் எயிட்டால் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னேன்னா அது டெசிமல் டு ஆக்டெல் கன்வர்ஷன் ஓகே ஸோ जन् नैक्स्ट वन इसटल टू समदेसीमलर पातम इक्टल टू समद सिस्टम्स फर्स्ट वन इसटल टू डेसीम हिर् आलसो द प्रास स्टार्स फ्रमटिप्ल दिट दट इस ईच अंड एव्री डिजी आफ आरस्पिंगल वेट्स अंडन आडस प्राको इतने पोसी वेट्स वे கொடுத்துட்டு அந்த பொசிஷ்னல் வெயிட்ஸோட பர்டிகுலர் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ இங்கே பொசிஷனல் டிஜி வெயிட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அதனுடைய பேஸ் தட் இஸ் அதனுடைய யூனிட்டை வச்சு கியர் இட்ஸ் ஆன் ஆக்டல் நம்பர் ஸோ மல்டிப்ளை வித் பொசிஷ்னல் வெயிட்ஸ் ஆஃப் எய்ட் ஓகேவா ஸோ எயிட்டு எயிட் வந்து எயிட் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எயிட் பவர் ஜீரோ எயிட் பவர் ஒன் எயிட் பவர் டூ ஜஸ்ட் லைக் தட் தென் ஃப்ராக்ஷனல் பட் இஸ் ஆக்டல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வராது வந்து எயிட் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ

ஃபைனல் ஆன்சர் ஸோ இட்ஸ் எ கன்வெர்ட்டிங் ப்ராசஸ்ஸு ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் பைனரி டு ஆக்டல் பைனரி டு ஆக்டல் எப்படி பண்ணோமோ அதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ்ஸு ஸோ அங்கே த்ரீ பிட்ஸை க்ரூப் பண்ணி ஈக்குவலன்ட் ஆக்டல் டே டிஜிட் ஒன்று கொண்டு வந்தோம் இங்கே ஒரு டிஜிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான த்ரீ பிட் கோடை ரெப்பசம் அனுப்பு போகிறோம் ஓகே ஹியர் இட் டேக் ஒன்று எக்ஸாம்பிள் ஒன் ஃபைவ் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரைட் தி த்ரீ பிட் பைனரி டிஜிட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிஜிட் ஓகேவா இதில் ஒன்று இருக்குது ஃபைவ் இருக்குது டூ இருக்குது ஓகே ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் உரிய பைனரி நம்பர்ஸை எழுத போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய பைனரி நம்பர் என்ன ஜீரோ ஒன் ஜீரோ ஸோ எந்த பிளேஸில் ஒன் போட்டால் டூ கிடைக்கும்னு பார்க்கணும் எந்த பிளேஸில் ஒன் போட்டோன்னா ஃபைவ் கிடைக்கும் ஸோ ஃபைவ்க்கு என்ன எடுத்துக்கப்பறோம் ஒன் ஜீரோ 1, ஸோ ஒன் ஜீரோ ஒன்னால் ஃபோர்த்து 1 ஒன்று இருக்குது ஒன்ஸ் பிளேஸில் ஒன்று இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ஃபைவ் வந்துருமா இந்த மாதிரி த்ரீ பிட்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் பைனரி ஈக்குவன்ட்டானா பைனரி டிஜிட் கிடச்சிரும் நெக்ஸ்ட் இஸ் ஆக்டல் டு ஹெக்ஸா டெசிமல் ஸோ இது மட்டும் ஜஸ்ட்டு டூ ஸ்டெப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டு கன்வெர்ட் எ ஈக்குவலண்ட் பைனரி நம்பர் இன் ஆக்டல் நம்பர் இன்டூ இட்ஸ் ஈக்குவலண்ட் பைனரி நம்பர் அண்ட் தென் தட் பைனரி நம்பர் இஸ் குரூப் இன் டு ஃபோர் டிஜிட்ஸ் ஓகேவா ஒரு பைனரி நம்பர் கிடச்சதுக்கப்புறம் அந்த பைனரி நம்பரை ஃபோர் ஃபோர் பிட்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹெக்ஸா டெசிமல் நம்பர் கிடச்சிடும் ஏன்னா ஹெக்ஸா டெசிமல் நம்பருக்கு என்ன சொன்னோம் ஃபோர் பிட்ஸ் டூ ஒன் ஹெக்ஸா டெசிமல் டிஜிட்னு சொன்னோம் இல்லையா த சேம் திங் இங்கே வந்து ஒன் ஃபைவ் டூ பாயிண்ட் டூ ஃபைவ்னு எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டல் டூ பைனரிலாம் எப்படி கன்வெர்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஒன் ஃபைவ் டூ பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பைனரி டிஜிட் எடுத்துக்கிறோம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஸோ கன்வெர்ட் பண்ணியாச்சு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் இஸ் கன்வெர்ட் ஆக்டல் நம்பர் இன் டூ இட்ஸ் ஈக்குவலண்ட் பைனரி நம்பர் கிடச்சிருச்சு அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் இஸ் கன்வெர்ட் தபோ பைனரி நம்பர் இன் டூ இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஹெக்ஸெஸ்மல் நம்பர் அப்போ அந்த பைனரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ண போகிறோம் ஃபோர் ஃபோர் பிட்ஸாக எடுத்து குரூப் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் பிட்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோர் பிட்ஸ் நெக்ஸ்ட்டு ஜீரோ ஓகேவா ஸோ ரெக்கியோடு ஜீரோஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகே சரி இப்படி குரூப் பண்ணதுக்கப்புறம் இந்த குரூப் பண்ண ஃபோர் பிட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் பாயிண்ட் டெசிமல் நம்பர் என்ன அப்படிங்கிறத எடுக்க போகிறோம் ஆக்டல் நம்பருங்கிறத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ இருக்குது அப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் என்ன ஸோ அதனுடைய பொசிஷனை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இது வந்து ஃபோர்த்து பிளேஸ் இது வந்து டூஸ் பிளேஸ் அப்போ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு ஓகே ஸோ இட்ஸ் அ சிக்ஸு அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் இங்கே ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒரு அடுத்த ஃபோர் பிட் இருக்குது ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொசிஷன் வந்து எயிட்டு அடுத்த பொசிஷன் ஃபோர் அடுத்த பொசிஷன் டூ ஒன் அப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒன்று இருக்குது எயித்து பொசிஷன்லேயும் டூ பொசிஷன்லேயும் செகண்ட் பொசிஷன்லையும் ஒன்று இருக்குது ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும் एट प्लस टू டென்னு அப்போ டென்னுங்கிறத எக்ஸா எப்படி ரப்பசம் பண்ணுவோம் ஏன்னு டப்பசம் பண்ணுவோம் ஓகேவா ஸோ த த குரூப்பிங் பிட்ஸ் இது ஹியர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஓகேவா அப்போ இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே ஏ இருக்குது திட் இஸ் த ஆன்சர் தென் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அதே மாதிரி தான் நோட் பண்ணப் போகிறோம் இப்போ இது எங்கெங்கே இருக்குது ஒன்று இருக்குது ஸோ ஃபோர்ஸ் பிளேஸில் ஒன்று இருக்குது ஒன்ஸ் பிளேஸில் ஒன்று இருக்குது ஸோ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஸோ இங்கே ஃபைவ் போட்டோம் இங்கே ஜீரோ ஒன்று இருக்குது இன்னும் ஃபோர் பீட்டுக்கு ரெண்டு ஜீரோ தேவை ஸோ நம்ம ப்ரீவியஸ் லைனில் சொன்ன மாதிரி தேவையான ஜீரோஸ் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த பொசிஷனில் ஒன்று இருக்குது ஃபோர்ஸ் ப்ளேஸில் அப்போது இதனுடைய ஈக்குவலண்ட் நம்பர் என்ன ஹெக்ஸா நம்பர் என்னன்னா ஃபோர் ஓகேவா ஸோ இப்போ நமக்கே ஃபைனலாக இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஈக்குவலண்ட் ஹெக்ஸா டெசிமல் நம்பர் கிடச்சிரும் திஸ் த ஆக்டல் டு ஹெக்ஸா டெசிமல் கன்வர்ஷன் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்